எடுத்துக்கும், இல்ல வந்து கடை மாதிரி வச்சிருக்காங்க, வியாபாரம் பண்றாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா படியா பிசினஸ் நல்லா போறதுக்கு அதுக்கு ஏதாச்சும் கார்டு யூஸ் பண்ணணும், அது எப்படி யூஸ் பண்ணணும்ன்றது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, பிசினஸ்க்காக தானே மெயினா கேக்குறீங்க? ஆமா. ஓகே, இப்ப ஆக்சுவலா பிசினஸ்னா ஒரு நிமிஷம், ஓகே, இப்போ பிசினஸ்ல வந்து நிறைய விதம் இருக்கும். பிசினஸ் நம்ம பொதுவா சொல்ல முடியாது. இப்ப வந்து சிலர் வந்து பார்ட்னர்ஷிப்ல சேர்ந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம் வேற ஒருத்தவங்க கூட, அது மல்டிபிள் பார்ட்னர்ஸா கூட இருக்கலாம், இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாலும் பார்ட்னர்ஷிப் பிசினஸ் தான். ஸோ அதுக்கும் நான் சொல்றேன். அடுத்தது வந்து ஃபேமிலி பிஸ்னஸ்க்கு, அடுத்தது வந்து தனியா ஒரு பிஸ்னஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மூணு கான்செப்ட்ல பிஸ்னஸ் பத்தி, ஏன்னா எல்லாத்துக்கும் கார்ட்ஸ் வந்து வேரி ஆகும். நீங்க சப்போஸ் வந்து எங்ககிட்ட போன் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கார்ட்ஸ் கேக்குறீங்க பிஸ்னஸ் கார்டு அப்படின்னா, உங்களோட பர்டிகுலர் விஷயத்த சொல்லிட்டு கேளுங்க, அதுக்கு தகுந்த கார்ட்ஸ் வந்து மாறும். அதுக்குண்டான கார்ட்ஸை யூஸ் பண்றப்ப நமக்கு நல்ல சேஞ்சஸ் வரும். ஸோ இப்ப வந்து பார்ட்னர்ஷிப்க்கு உண்டான கார்ட்ஸ் இது. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப்ல நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, அது ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களோட ரெண்டு பேர்த்தோட ஐடியாஸும் அந்த இடத்துல வந்து ரொம்ப அழகா வந்து அப்ளை பண்றீங்க, அதனால உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்குது, ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த மனஸ்தாபமும் இல்லாம வந்து அந்த ப்ராஃபிட் எடுக்கிறீங்க, ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஏஸ் ஆஃப் பென்டகல்ஸ். ஏஸ் ஆஃப் பென்டகல்ஸ் வந்து மணி அட்ராக்ஷனுக்கே உண்டானது. இப்போ நான் சொல்ல போற எல்லாத்துக்குமே ஏஸ் ஆஃப் பென்டகல்ஸ் 100% கூட வரும். இது வந்து மணியோட எனர்ஜில வேற லெவல்ல சப்போர்ட் பண்ணும். ஸோ இப்போ பார்ட்னர்ஷிப் பிசினஸ்க்கு உண்டான கார்டு த சாரியட். த சாரியட்னு ஒரு கார்டு இருக்கு, ஓகேங்களா? கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுங்க, கொஞ்சம் எழுதி போட்றீங்களா? ஓகே, ஏன்னா நிறைய பேர் இப்போ கூகுள் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. சரி, ஓகே. வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, எல்லாரும் ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அதே போல வீடியோல இப்ப பாக்க ஆரம்பிச்சவங்க வீடியோ ஃப்ரண்ட்ல இருந்து போயிட்டு ஸ்க்ரால் பண்ணிட்டு பாருங்க, ஏன்னா இப்ப லைவ் ஆரம்பிச்சோன்னா ஆன் தி ஸ்பாட்ல இருந்து உங்களுக்கு பிளே ஆகிட்டு இருக்கும். வீடியோவை ஃப்ரண்ட்ல இருந்து ஸ்க்ரால் பண்ணி பாத்தீங்கன்னா தான் தெரியும், முழு வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 51 நிமிஷம் வீடியோ வந்து போயிட்டு இருக்கு. உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் வந்து டேரட் கார்ட் மூலியமா மேடம் கொடுத்துட்டு இருக்காங்க, அதை தான் நம்ம நோட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் அதை தான் நோட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்களும் பார்க்க ஆரம்பிங்க. ஓகே, ஸோ இப்போ பிஸ்னஸ்க்கு பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல ஏஸ் ஆஃப் பென்டகல்ஸும் இந்த சாரியட் கார்டும் வந்து வைங்க. ஸோ இப்போ பிஸ்னஸ் பண்ணுற ரெண்டு பேர் இருக்கீங்கன்னா இப்போ தனித்தனியாக கார்ட்ஸ் நீங்கள் வச்சுக்கணுனாலும் ரெண்டு பேருமே இந்த ரெண்டு கார்ட்ஸ் வந்து உங்களோட இடத்துல வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ சில நேரம் வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, ஒரு ஷாப் மாதிரி வைக்கலை அப்படின்ற பட்சத்தில் அந்த பார்ட்னர்ஸ் வந்து தனித்தனியாக இருக்கப்போ ரெண்டு பேரும் இந்த சேம் எனர்ஜியில் ட்ராவல் பண்ணாங்கன்னா ரொம்ப அருமையான சக்ஸஸை வந்து பார்ப்பாங்க. ஸோ தனித்தனியாக வச்சுக்கலாம். இல்லை கடைகள் மாதிரி வச்சுருக்கீங்க, ஒரு பக்கமாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களோட பிஸ்னஸ் பண்ணுற பிளேஸில் இந்த ஸ்டிக்கர் இதோட பிரிண்ட் அவுட் எடுத்த ஷீட்டை வந்து நீங்கள் அந்த இடத்துல பிளேஸ் பண்ணலாம். இதை வந்து அடிக்கடி நம்ம கண்ணில் பார்க்கணும். இது வந்து மெயினாக நம்ம அட்ராக்ட் பண்ணணும். பார்க்க பார்க்க தான் இதோட எனர்ஜி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு இதனால வந்து ரொம்ப பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்து ஏற்படும். நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய ஐடியாஸ் வந்து உங்களுக்கு நல்ல இன்கம் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அந்த இடத்துல நல்ல அதிர்ஷ்டம் வந்து உருவாகும். ஏன்னா ஏஸ் ஆஃப் பென்டகல்ஸே வந்து மெயினாக அதிர்ஷ்டத்தோட சேர்ந்த பண வரவு தான். ஸோ நீங்கள் வந்து இந்த இதில் வந்து நான் இவ்வளோ ரீச் ஆகவும் நினைக்கலையே அப்படின்ற மாதிரி நினைக்கிற பிஸ்னஸ்லாம் வந்து உங்களுக்கு வேற லெவல்ல கொண்டுட்டு போய் நல்ல ப்ராஃபிட் பண்ணி கொடுக்கும். சோ அதுக்கு இந்த பர்టిక్యులர் கார்ட்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் இந்த மெத்தட்ல. ஓகே. வெயிட் இன்னொரு கி. ஓ. ஏன்னா வந்து இப்ப பார்ட்னர்ஷிப்க்கு சொன்னமா இதே வந்து ஃபேமிலி பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபேமிலி பிசினஸ்னா வந்து இப்போ அம்மா சாரி அப்பா அப்பாவோட பிஸ்னஸ் அப்படியே தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல வந்து அண்ணன் தம்பிங்க சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல இந்த கார்டு வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து என்ன கார்டுனா ஏஸ் ஆஃப் பென்டகல் ஸ்ட்ராங்கா யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து 10 ஆஃப் பென்டகல்ஸ், இந்த கார்டு நேம் வந்து 10 ஆஃப் பென்டகல்ஸ். கொஞ்சம் க்ளோஸ் அப்ல கட்டுங்க. ஓகே, ஏஸ் ஆஃப் பென்டகல்ஸும் 10 ஆஃப் பென்டகல்ஸும். ஸோ இந்த ஃபேமிலி பிஸ்னஸில் அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு, நெக்ஸ்ட் லெவலில் இந்த பிஸ்னஸை எடுத்துகிட்டு போகிறதுக்கு, அதே மாதிரி இப்போ அந்த ஃபேமிலியில் அவங்களோட அப்பாவோ தாத்தாவோ வந்து ஒரு பிஸ்னஸ் கொண்டு வந்து ஒரு ஸ்டேஜில் கொடுத்து கையில் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னா
அந்த இடத்துல இருந்து நீங்க இன்னும் பல மடங்கு பண வரவை ஏற்படுத்துறதுக்கு இந்த கார்டு வந்து ஃபேமிலி பிசினஸ் கார்டு வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். இது வந்து அந்த பிசினஸ் பண்ற இடத்துல நீங்க வந்து ஒரு ஸ்டிக்கர் ஃபார்ம்ல வச்சுக்கலாம். அங்க வந்து ஒரு பூஜா ஷெல்ஃப் வச்சிருக்கீங்கன்னா அந்த இடத்துல வைக்கலாம். இது கூட நீங்க பிசினஸ்க்கே உண்டானது வந்து பைரைட்டோட பிரமிடு ஃபார்ம் இந்த இடத்துல வச்சுட்டு அது கூட இந்த கார்டு வைக்கிறப்ப ரொம்ப அருமையான எனர்ஜி அந்த இடத்துல அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும், நல்ல சக்சஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இதே வந்து நீங்க தனியா பிசினஸ் பண்றீங்க, சோலோவா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஓகே, நீங்க ஒரு சிங்கிள் பர்சனா வந்து ஒரு பிசினஸ் வந்து வழி நடத்தி எடுத்துட்டு போறீங்க, இல்ல நியூ ஸ்டார்ட் இப்பதான் அந்த பிசினஸ்க்கு பண்றீங்க அப்படின்னா, ஏஸ் ஆஃப் பென்டகல்ஸும் மெஜிஷியன் காணும். ஏன்னா மெஜிஷியன் கால் வந்து ஒரு ஆல்ரவுண்ட், நமக்கு எல்லா எனர்ஜியும் இப்ப ஒருத்தவங்க வந்து ஒரு தனியா ஒரு வேலையை பண்றாங்கன்னா அவங்களுக்கு எல்லா சப்போர்ட்டுமே வேணும், மென்டல் சப்போர்ட்டும் வேணும், ஒரு எமோஷனல் சப்போர்ட் இருக்கணும், பினான்சியல் சப்போர்ட் இருக்கணும், எல்லா விதத்திலையும் ஒரு ஐடியாஸ், ஒரு கைடன்ஸ் எல்லாமே வேணும். ஸோ அது எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு வழி நடத்தி கொடுக்கறது மெஜிஷியன். ஸோ ஏஸ் ஆஃப் பென்டகல்ஸும் மெஜிஷியன் கார்டும் அவங்க கூட எப்போவுமே வச்சுக்கலாம். அவங்க தனியாக பண்ணுறாங்கன்னா அந்த பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல எல்லாம் அவங்க பாக்கெட்லேயே வச்சுக்கிறது இன்னும் அருமையான எனர்ஜி இருக்கும். அதே மாதிரி இப்போ பிஸ்னஸ் பண்ணுற கார்ட்ஸ் எல்லாமே பொதுவாக இப்போ உங்களோட நேம் போர்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா நேம் போர்டுக்கு பக்கத்தில் வந்து இது ஸ்டிக் பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட விசிட்டிங் கார்டு இருக்குது அப்படின்னா உங்களோட விசிட்டிங் கார்டு ஒன்று எடுத்து அதில் வந்து இந்த கார்டை ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல இந்த கார்டு மேலே கூட உங்களோட பிஸ்னஸ் நேமை வந்து எழுதி வச்சுருங்க. இந்த மாதிரியும் இந்த கார்ட்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். உங்களோட பணம் வைக்கிற இடத்துல இந்த கார்ட்ஸை யூஸ் பண்ணலாம். மொத்தத்தில் உங்கள் கூட வந்து இருக்கணும், ரொம்ப அழகாக மணி அட்ராக்ஷன்ஸை ஏற்படுத்தி கொடுக்கும்.